கிருஷ்ணகிரி மாவட்ட புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். மாவட்டத்தில் நடந்த நிகழ்வுகளை பார்ப்போம். இராணுவ வீரரின் உடலுக்கு 21 குண்டுகள் முழங்க முழு இராணுவ மரியாதையுடன் நல்லடக்கம். சென்னை ஆவடி சிஆர்பிஎஃப் பணியில் இருந்தபோது உயிரிழந்த கிருஷ்ணகிரி இராணுவ வீரரின் உடலுக்கு 21 குண்டுகள் முழங்க முழு இராணுவ மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. கிருஷ்ணகிரி அருகே உள்ள தண்டேகுப்பம் பகுதியை சேர்ந்தவர், 39 வயது மதிக்கத்தக்க சிஆர்பிஎஃப் இராணுவ வீரர் ரமேஷ். இவர் சென்னை ஆவடியில் உள்ள சிஆர்பிஎஃப் பணியில் இருந்தபோது உடல் நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தார். இவர் கடந்த 16 ஆண்டுகளாக இராணுவத்தில் பணியாற்றிய நிலையில் அவரது உடல் இராணுவ வளாகத்தில் இருந்து சொந்த ஊரான தண்டேகுப்பம் கொண்டு வரப்பட்டது. பின்னர் அவரது உடலுக்கு ஆவடி சிஆர்பிஎஃப் இராணுவ உயர் அதிகாரிகள் மற்றும் இராணுவ வீரர்கள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். இதையடுத்து 21 குண்டுகள் முழங்க முழு இராணுவ மரியாதையுடன் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. காற்றுப்பன்றி தாக்கி முதியோர் படுகாயம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த தளி அருகே உள்ள சானபோகனப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளி வெங்கடப்பா. இவர் வனப்பகுதியை ஒட்டியுள்ள ஏரி அருகே தனது மாடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். அப்போது அங்கே சுற்றி திரிந்த காற்றுப்பன்றி ஒன்று வெங்கடப்பாவை துரத்தியது. ஆனால் அவரால் அங்கிருந்து தப்பி ஓட முடியவில்லை. இதனால் காற்றுப்பன்றி அவரது பலமாக தாக்கியது. இதில் அவர் கை மற்றும் கால் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காயமடைந்தனர். இதையடுத்து அக்கப்பக்கம் இருந்தவர்கள் அவரை மீட்டு சிகிச்சைக்காக ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து ஜவளகிரி வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை வாலிபர் விழிப்புணர்வு நடைப்பயணம். ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த விக்ரம் பிஏ பட்டதாரி. இவர் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் பெண்களின் கல்வி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை 4000 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணத்தை கடந்த மே மாதம் 7ஆம் தேதி தொடங்கினார். தேசிய கொடியை ஏந்தி பல்வேறு மாநிலங்கள் பயணித்து ஓசூர் வழியாக தமிழகம் வந்தார். அவருக்கு இங்கு பொதுமக்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மாநில விளையாட்டுப் போட்டி. கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் சாதனை. வேலூர் சிஎம்சி மருத்துவக் கல்லூரி சார்பாக மாநில அளவில் அனைத்து மருத்துவக் கல்லூரி மாணவர்களிடையே கிரிக்கெட் மற்றும் கேரம் விளையாட்டுப் போட்டிகள் நடந்தன. இதில் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று கிரிக்கெட் போட்டியில் முதல் இடத்தை பிடித்து சாதனை படைத்தனர். இதேபோல் கேரம் விளையாட்டுப் போட்டியில் 2ஆம் இடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். சாதனை படைத்த மாணவ மாணவிகளை கல்லூரி முதல்வர் டாக்டர் சங்கீதா பாராட்டி பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்தினர். ஓசூரில் மாநகர குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்து பாதிப்புகள் குறித்து மேயர் நேரில் ஆய்வு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த ஆனந்த் நகர் பகுதியில் உள்ள மாநகர குப்பை கிடங்கில் மாநகராட்சி பகுதியில் குப்பைகள் சேகரிக்கப்பட்டு மக்கா குப்பைகளை இங்கு அறவை செய்து பல்வேறு பணிகளுக்காக அனுப்பப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் குப்பை கிடங்கில் எந்திரம் மற்றும் குப்பைகள் உள்ளிட்டவை எரிந்து சேதமடைந்தன. இதையடுத்து ஓசூர் மாநகர மேயர் எஸ் ஏ சத்யா மற்றும் அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். ஓசூர் அருகே ஒரே பிரசவத்தில் 5 குட்டிகளை ஈன்ற அதிசய ஆட்டை அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த புக்கசாகரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் லட்சுமிபதி. இவர் தன் வீட்டில் ஆடுகள் மற்றும் பசுமாடுகளை வளர்த்து வருகின்றனர். இந்த நிலையில் இவர் வளர்த்து வரும் ஒரு வெள்ளையாடு ஒரே சமயத்தில் 5 குட்டிகளை ஈன்றது. இந்த ஆடு இது 2வது பிரசவம். பொதுவாக ஆடுகள் ஒரு பிரசவத்தில் 2 குட்டிகள் ஈனும். அதிசயமாக ஒரு சில ஆடுகள் 3 குட்டிகள் வரை ஈன்றுள்ளது. ஆனால் இந்த ஆடு முதல் பிரசவத்தில் 4 குட்டிகளையும் 2வது பிரசவத்தில் 5 குட்டிகளையும் ஈன்றுள்ளது. இந்த ஆட்டையும் அதன் ஆட்டு குட்டிகளும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் விழுப்புரம் வந்து பார்த்து செல்கின்றனர்.